ஹாய், பேசுனா பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கா, அதுவே பெரிய பிரச்சனையை முடியுதுங்க அப்படின்னு சொல்றவங்களா இருக்கீங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாக்கலாமா? நம்ம ஏன் பேசாம இருக்கிறோம், மௌனமா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி நம்ம பேசுனா ஆர்கியூமெண்ட் பண்ணா பிரச்சனை அதிகமாயிட போகுது, அதனால ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மேபி சைலண்டா இருக்கலாம். இல்ல, நான் என்னதான் பேசினாலும் அவங்களுக்கு கேட்க போறது இல்லைன்னு நினைக்கலாம். நாம் பேசுறதுனால அவங்களுக்கு கோபம் அதிகமாயிடும் அப்படின்னு பேசாம இருக்கலாம். இல்ல, நாம் பேசினாலும் எப்படி இருந்தாலும் என்னதான் குறை சொல்ல போறாங்க, அதுக்கு எதுக்கு பேசுறதுன்னு சொல்லிட்டு இந்த காரணங்களால நம்ம பேசாம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்கல. அதனால பிரச்சனை சால்வ் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால்வ் ஆகுறது ரொம்ப கஷ்டங்க. இதுக்கு இப்படி யோசிச்சு பார்க்கலாம். என்னதுன்னா, நம்ம யாரையாவது கேள்வி கேட்கும் போது அவங்க பேசாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கல, அப்ப நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ரொம்ப கடுப்பாயிடுவோம் இல்லையா? இதே போலதான் மற்றவங்க நம்ம கிட்ட பேசும்போது நம்மளும் பதில் சொல்லாம இருக்கும்போது பிரச்சனை ஆகுதுங்க. அப்ப இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பேசுறதே பிரச்சனை கிடையாது, நான் சைலண்டா இருக்கிறதால பிரச்சனை சால்வ் ஆகாது, ஆனா நான் அது சாஃப்டா பேசணும். பேசாம இருக்க கெப்பாசிட்டி இருக்கிற எனக்கு மெதுவா பேசுறதுக்கு, பொறுமையா பேசுறதுக்கு தேவையான கெப்பாசிட்டியும் இருக்குங்க. அப்ப பைபிள்ல நீதிமொழிகள் 15:1 எப்படியான சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை ஆற்றம்னு போட்டிருக்கு. அதாவது சாஃப்டா பேசுற வார்த்தை வந்து கோபத்தை கூட தணிக்குமாங்க. அப்ப ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சைட்ல என்ன நினைக்கிறோன்றத பேசி கம்யூனிகேஷன் சொல்லிதான் ஆகணுங்க. சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சனை இருந்து சால்வ் ஆகி கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்ல நம்மளால போக முடியும். ட்ரை பண்ணி தான் பாருங்க. காட் பிளஸ் யூ.